ப்ரொஃபஸர் சுவாமிநாதன் இங்க வந்தது எங்களுக்கு எந்த அளவான பெருமைன்னு நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ சோ மச். ஏன்னா அவர் வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி நம்ம ஊர் வந்து இவ்வளவு செழிப்பா இருக்கு இப்போ அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பர்சன் இந்தியாவோட சுதந்திரம்னாக்க காந்தின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மாடர்ன் டே காந்தி அண்ட் தட் அப்படின்னு நான் சொல்லலை அப்படின்னு அவருக்கு பேரே இருக்கு மாடர்ன் புக்கே இருக்கு அந்த மாதிரி. ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். எப்படி இந்த நன்றியை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவர் வந்தது இன்னைக்கு. இப்போ நான் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் இந்த சகோதரி என்கிற ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னா பெண்களுக்கு சர்க்கரை நோய் ஆண்களுக்கு இருக்கிற அளவு தான் இருக்கு உலகத்தில். 50-50% இருந்தால் கூட பெண்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. அது இருதய நோயாக இருக்கட்டும், பக்கவாதமாக இருக்கட்டும், எலும்பு முறிவாக இருக்கட்டும், மன அழுத்தமாக இருக்கட்டும், பல எத்தனையோ பிரச்சனைகள் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. இதை தவிர இந்த கர்ப்ப காலத்தில் வர சர்க்கரை நோய் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இது பெண்களுக்கு தான் வருது. அதனால் அவங்களுக்கு பிற்காலத்தில் சர்க்கரை நோய் வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அவங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு வர சர்க்கரை நோய் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த இருதய நோய் பாதிப்புனால பெண்களோட வாழ்க்கை சீக்கிரமாக அவங்க சில பேர் இறந்து போயிடுறாங்க. அதனால் இதெல்லாம் நாங்கள் யோசித்து பெண்களுக்குன்னே தனிப்பட்ட முறையில் சர்க்கரை நோயை பார்த்துக்கணுங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் இந்த ஏழ்மைப்பட்ட அதாவது லோ ரிசோர்ஸ் செட்டிங் விமனுக்காக ஆரம்பிச்சிருக்கோன்னா அவங்களுக்கு வந்து பண வசதி கம்மி, மருத்துவரை போய் பார்க்கறது, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறது எல்லாத்துக்கும் அதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அவங்களுக்கு பொறுப்புகள் அதிகம் வீட்டில், பண வசதி கம்மியாக இருக்கிறதுனால அவங்கள முதல்ல நாங்கள் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதோடு இல்லாமல் நம் நாட்டில் இப்போது இது சர்க்கரை நோய்ங்கிறது பணக்காரங்களுக்கு வர வியாதியாக இருந்தது, இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஏழ்மைப்பட்டவங்களுக்கு வர பிரச்சனையாக ஆயிடுது. அதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. அவங்களோட வாழ்க்கை முறை மாறிப்போச்சு. அவங்க சாப்பிட்றது, அவங்க செய்கிற வேலைகள், அவங்களுக்கு இருக்கிற மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் இந்த பொல்யூஷன், அவங்க இருக்கிற ஏரியாவில் அவங்களால் நடக்க முடியல, உடற்பயிற்சி செய்ய முடியல, இதெல்லாம் பல காரணங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் அதிகமாக இப்போ சர்க்கரை நோய் வருது. அதனால் இதை டார்கெட் பண்ணுறோம் நாங்கள். யார் வேணால் உங்கள் வீட்டில் யாரான வேலை செய்கிறவங்களோ இல்லை உங்கள் வீட்டில் சமையல் செய்கிறவங்களோ இல்லை உங்கள் ஏரியாவில் யாருக்கான பண வசதி கம்மியாக இருக்குது ஆனால் சர்க்கரை நோய் இருக்குதுன்னா அவங்கள இந்த சென்டருக்கு நீங்கள் அனுப்பலாம். இந்த டேக் விஹெச்எஸ் ஆஸ்பத்திரிக்குள்ளே சர்க்கரை நோயை பார்த்துக்கிறதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது, டேக் விஹெச்எஸ்னு. அங்கே நீங்கள் கூப்பிட்டாக்க நாங்கள் அவங்கள எடுத்துக்கிறோம். அவங்க பேர், அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னாக்க நான் வேணே அவங்கள காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோன்னா அவங்கள கவனிப்பு, அவங்களுக்கு வேண்டிய டெஸ்ட்டு, கண் டெஸ்ட்டு, கால டெஸ்ட்டு, இருதய டெஸ்ட்டு, அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய மருந்துகள், அவங்க தானே தன் வீட்டில் சுகர் செக் பண்ண வேண்டிய மீட்டர், ஸ்ட்ரிப்ஸ், அதெல்லாம் கூட எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து, அப்புறம் ஒரு டீம் அவங்கள மாதம் மாதம் ஃபாலோ பண்ணுறதுக்கு, இது மாதிரி பண்ணி ஃபுல் 1 இயரில் அவங்களோட சர்க்கரை நோயை நல்லபடியாக கொண்டு வந்து அப்புறம் அவங்கள தன்னாலே தன்னை பார்த்துக்க முடியும் அந்த நிலைமைக்கு அவங்களை கொண்டு வரணும். இதுதான் எங்களோட குறிக்கோள். ஓகே.